தலைவர் 171 படத்திற்கான மாசான பிளான் போட்ட லோகேஷ் கனகராஜ். தமிழ் சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் தான். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் என அவர் இயக்கிய 4 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின. அவர் தற்போது விஜயை வைத்து லியோ படத்தை இயக்கியிருக்கிறார். படம் அக்டோபர் 19 வெளியாகவிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக கைதி 2 படத்தை இயக்குவார் என முதலில் கூறப்பட்டது. அது கன்ஃபார்ம் தான் என்றாலும் அதற்கு முன்னதாக ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் இயக்க போகிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இந்த படம் தனக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்க வேண்டும் என ரஜினிகாந்த் விரும்புகிறார். அதற்காக லோகேஷ் கனகராஜும் முழு மூச்சாக இறங்கவிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டு இருக்கும் டிமாண்டிற்கு காரணம் அவர் உருவாக்கி வைத்திருக்கும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். தமிழ் சினிமாவுக்கு பதிலாக புதியதான அந்த விஷயத்தை விக்ரம் படத்தில் ரொம்பவே இயல்பாக சாதித்து காட்டிவிட்டார். இதன் காரணமாக லியோ படம் LCUக்குள் வருமா என்ற கேள்வி பலரிடம் எழுந்திருக்கிறது. அந்த LCUவின் தாக்கத்தினால்தான் பாலிவுட் இயக்குனர் அனுராக் கையேஷ் பட பேச கூட லோகேஷ் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்பட்டும் அது லியோவில் நிறைவேறி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லியோ திரைப்படம் வெளியாக இன்னும் 9 இருப்பதால் படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடு பிடித்து இருக்கின்றன. அதனையொட்டி லோகேஷ் கனகராஜ் படு பிஸியாக பேட்டி கொடுத்து வருகிறார். அந்த வகையில் அவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் தன்னுடைய அடுத்த பிளான் குறித்து பேசியிருந்தார். பேட்டியில் பேசிய அவர், மாஸ்டர் படத்தை முடித்துவிட்டு கைதி 2 வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் விக்ரம் பண்ண வேண்டிய சூழல் ஆகிடுச்சு. கைதி 2 கார்த்திக் சார் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கின்றார். ரஜினி சாரை வைத்து இயக்கும் படத்தை முடித்த பிறகு கைதி 2 ஸ்டார்ட் செய்வோம். அதன் பிறகு விக்ரம் 2, ரோலக் ஆகிய படங்களை செய்ய வேண்டும் என்றார். இதனை பார்த்த லோகேஷ் கனகராஜின் ரசிகர்கள் பக்கா பிளான் போட்டு இருக்கின்றார்.